திமுக கூட்டணி வந்து இப்ப பல இடங்கள்ல வந்து அமோக வெற்றி பெற்றிருக்கு. அதை நீங்க என்ன? சந்தோஷமான வெற்றி, நிச்சயம் எதிர்பார்த்த வெற்றி. கண்டிப்பா 21 மேயர்லயும் ஜெயிச்சிருக்கு. மேற்கு மத்த இனிமேல் வரக்கூடிய எதுவும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு மேல ஆட்சிக்கு கிடைத்த அமோக வரவேற்பு எல்லாமே நல்லபடியாக இருந்துட்டு இருக்கு. வேற என்ன வேணும்? அருமையா இருக்கு, நல்லா ஜெயிக்கும். எடப்பாடி தொகுதியா இருந்தாலும் சரி, தேனி மாவட்டமாக இருந்தாலும் சரி, அனைத்து அண்ணா திமுக கோட்டைகளிலும் திமுக கோட்டைகளாக மாற்றப்பட்டது. அனைத்து வெற்றியும் முக ஸ்டாலின் அவர்களையே சாரும். டெபாசிட் மட்டும் இல்லை, ஒரு ஓட்டு, நாலு ஓட்டு, அஞ்சு ஓட்டு, அந்த மாதிரி தான் அவங்களோட வாக்கு விகிதம் இருக்கு. அதனால அதை பத்தி ஒன்றும் இல்லை. திமுக நல்லபடியாக வெட்டி போட்டுருக்கு, அது ஒரு விஷயம், சந்தோஷமான விஷயம். இப்போ ஆட்சிக்கு வந்தார் இல்லை, அதுலேருந்து இந்த நாள் வரைக்கும் தளபதியார் நல்ல சாதனை பண்ணார். அந்த சாதனையினால் இவ்வளோ வெற்றி குவிஞ்சிருக்குது. அந்த மழை பெஞ்சது பாருங்கள், அந்த மழையிலேயே அவர் நடந்து போனார், சேத்தில் நடந்து போனார். சேத்துலேயும் எல்லா இதுலேயும் எல்லா இடத்துலையும் ஒரு இது பார்க்காத நடந்து போயின்னே இருந்தார். கொரோனா வார்டில் போனார், போய் தன்னுடைய உயிரினை பார்க்காத அவர் போய் பார்த்தார். பல நல்ல திட்டங்கள் நல்லதை செய்கிறாரு, எல்லாமே பண்ணுறாரு. அதனால் வெற்றி வாய்ப்பு இனிமேவும் குழு பிரகாசமாக தான் இருக்கும். சென்னையில் குடிசை மாற்று வாரியம் இருக்குது, அது வந்து ஒரு வீடு ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்குது. அதனால் நம்ம சென்னை ஃபுல்லாக அனைத்து வீடுகளையும் இடிச்சுட்டு அதே இடத்துல எப்படி இருக்குதோ அதே மாதிரி கட்டுறதுக்கு அவர் ஆர்டர் கொடுத்துட்டாரு. அதனால் குடிசை மாற்று வாரி மக்களுக்கு அதிகமான சந்தோஷம். குறிப்பாகிறதுக்கு போனால் காந்தி நகர்னு இருக்குது, நியூ ஆவட் ரோட்டில் காந்தி நகர், அதுவும் 40 வருஷம் பழமையான ஒரு இது, அதுவும் உடைக்கி உடச்சி அங்கேயே கட்டி எப்படி இருக்குதோ அதே மாதிரி கொடுக்கறதுக்கு அவர் எல்லாம் ஆணையெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அதனால் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக வாக்களிக்கிறாங்க. அந்த அம்மா இருந்த வரையும் தான் அதிமுக நான் பக்கா ஏடிஎம்கேல இருந்தவன், 3 எலெக்ஷனில் பூத்தில் உட்காந்துருக்கேன், ஓப்பனாக சொல்கிறேன், 3 எலெக்ஷனில் பூத்தில் உட்காந்துருக்கேன். ஆனால் எப்போ அம்மா இறந்தாங்களோ அடுத்த நிமிஷம் டிஎம்கே வந்துட்டேன் நான். ஓகேவா? அது வழி நடத்துறதுக்கு சரியான நீயா நானான்னு போட்டி போகிற மாதிரி தான். மற்றபடி அந்த அம்மா இருந்த இடத்துல வேற பவர் யாருக்கும் இல்லை. நான் என்ன இதனால் நான் அரெஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஓப்பனாக நான் பப்ளிக்கு அது அந்தளவுக்கு வெறுப்பில் வந்திருக்காங்க. ஏடிஎம்கே ஆள் மேலே தலைவர்கள்லாம் சம்பாதிச்சு வச்சு தொண்டரில் விட்டாங்க. நானும் ஏடிஎம்கே ஆள் தான், எதுவுமே கண்டுக்கல. அவங்க மட்டும் சம்பாதிச்சு கொள்ளாச்சு வச்சுட்டாங்க, அது மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. லேட்டாக புரிஞ்சு ஓட்டு இவங்களுக்கு போட்டிருக்காங்க. பொதுவாக எல்லா அரசியல்வாதிக்கும் அது ஒரு பாடமாக இருக்கும். வேலுமோ உள்ளாட்சித்துறை வேலுமணி வந்து நிறையா அவார்டு வாங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஊழல் நிறைய பண்ணியிருக்காருல்ல, உப்பு தண்ணம் தண்ணி குச்சி தானே ஆகணும். எல்லாருமே ஓபிஎஸும் ஊழல் பண்ணியிருக்காரு, அவங்க தம்பி கொலை பண்ணியிருக்கான், யார் தான் எல்லாம் தான் பண்ணியிருக்காங்க. பண்ணவன் எல்லாருமே எந்த கட்சிக்காரனா இருந்தால் தப்பு பண்ணால் தண்ணி குச்சி தான் ஆகணும். பிஜேபி வந்து சொல்லிக்கலாங்க, தமிழ்நாட்டுக்கு பிஜேபி ஒர்க் அவுட் ஆகாதுங்க. இங்கே இருக்கிற ஜனங்கள் வேறு, அதெல்லாம் அசாம் ஒரிசாலெலாம் பிஜேபி வருவாங்க, அவங்க அதை வச்சு இங்கே கம்பேர் பண்ண முடியாது. தமிழ்நாடு பொறுத்தவரையும் டிஎம்கே ஏடிஎம்கே தான். அதுலேயும் இவங்க வந்து சின்னம்மா ஓபிஎஸ் இவங்கெல்லாம் பாதி பாதியாக வச்சு அவங்கவுங்க குடும்பம் அவங்க சேஃப்டி பண்ணிட்டாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும், ஜனங்கள் புரிஞ்சுக்கினாங்க. புரிஞ்சுக்கின்னே எல்லாம் டிஎம்கே வந்துட்டாங்க, அவ்வளோதான். இப்போ கட்சிக்காரங்க எல்லாருமே டிஎம்கே வந்துருவான், ஏடிஎம்கே சுத்தமாக இருக்காது. அப்புறம் கட்சியே இவங்களுக்கு ஆப்போசிட் கட்சியே இருக்காது, வெறும் டிஎம்கே தான் இருக்கும். இவனா பாருங்கள் அம்மா எப்படி தொடர்ந்து அடித்தாங்களா, இப்போ இன்னும் அடுத்த 5 வருஷம் இவரே அடிப்பார் தளபதியை. ஜனங்கள் வந்து விரும்புகிறாங்கல்ல. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? காரணம் என்ன, முன்ன ஜனங்கள் மத்தியில் வந்து தப்பாக டிஎம்கே வந்து ஏடிஎம்கே ஆளுங்க சொல்லி விட்டாங்க, இந்த மாதிரி அராஜகம் இருக்கும், அது இருக்கும், இது இருக்குன்னு. அந்தமாதிரி எதுவும் இல்லை, எது இருந்தாலும் அவர் நாலேஜுக்கு போயிட்டால் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்துடுறாரு. அதுக்கு 2-3 சாம்பிளும் சொல்லலாம். இப்போ இவர் திருவட்டூரில் ஒரு சம்பவம் நடந்தது, உடனே கட்சி நிர்வாகின்னு கூட பார்க்கல, உடனே அது நடவடிக்கை எடுத்தாங்க. எது இருந்தாலும் அவர் நியமிச்சிருக்க ஐஏஎஸ் மூலமாக அவர் காதுக்கு போயிட்டு சின்ன சின்ன விஷயம்லாம், எப்படி அம்மா இருக்கும்போது ஒரு சில விஷயம்லாம் வந்து ஸ்டேஷனில் வந்து அரசகமாக கட்சியாளுங்க வந்தால் எங்கள் நாலேஜ் கொண்டு வாங்கன்னு சொல்லி ஒரு இது. அதேமாதிரி இப்போ தளபதியம் எது வந்தாலும் எங்கள் கட்சியாளுங்க தப்பு பண்ணால் என் நாலேஜ் கொண்டு வாங்க அப்படின்ன மாதிரி இவங்க அவங்க காதுக்கு போது நடவடிக்கை எடுக்கிறாரு. அதனால் கட்சிக்காரங்க பயப்படுறாங்க, அரசகமாக இப்போ டிஎம்கேக்காரங்க இல்லை. முதல்ல இருந்தவங்களுடைய பார்வையை அப்படியே கொண்டு வந்தாங்க, அந்த பார்வையில் இப்போ டிஎம்கேக்காரங்க இல்லை, கரெக்டாக தான் இருக்காங்க. அப்படியே அவர் காதுக்கு போச்சுன்னா நடவடிக்கை எடுக்கிறாரு, அந்த பயம் இவங்களுக்கு இருக்குது. வாக்களித்திருக்கார்கள். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இப்போ வர ஆளுங்கட்சி தான் எதிர்கட்சி வரமாட்டாங்க, ஆளுங்கட்சி தான் வந்து ரூலிங் பண்ணி வருவாங்க ஒரு கருத்தை
வச்சாலும் ஒரு விஷயம்னா மக்கள் வந்து எது செஞ்சுருக்காங்கன்னு பார்க்குறாங்க. எல்லா தொகுதியில் வந்து மக்கள் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு எயிட் மந்த்ஸ் எயிட் டு நைன் மந்த்ஸ் ஆயிருக்கு. இந்த நைன் டு எயிட் டு நைன் மந்த்ஸில் செஞ்சுதான் வச்சு தான் மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க. எந்த ஒரு யூகத்துலேயும் மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. அது இல்லாமல் எந்த ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா சப்போஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம், அதாவது வந்து எதனா பண்ணிக்கலாம் ரூலிங் பார்ட்டின்னா, ஆனால் பர்சன்டேஜ் லோவ் தான் இருக்குது. சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா 40% 50%க்குள்ளே தான் இருக்குது மேக்ஸிமம். அதிகமான பர்சன்டேஜே வரல. ஸோ போலிங் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து அந்த டேஸில் ஆல்ரெடி உள்ள ஃபுல் டே லால் டே விட்டுருந்தா இன்கேஸ் போலிங் அதிகமாக இருக்கும். அந்த பர்சன்டேஜுக்கு அந்த ஓட்டுக்கு ஏற்ற மாதிரி திமுக கட்சியிலையும் சரி பிஜேபியிலையும் சரி இதுக்கப்புறம் எல்லோரும் ஓட்டு ஸ்ப்ரெட் ஆகி தான் இருக்குது. ஸோ ஓவரால் வந்து இவங்களுக்கு அவங்களுக்கும் சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லை. செப்பரேட் செப்பரேட்டாக சுயேட்சு கூட ஓட்டு வந்திருக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சுயேட்சைக்கும். ஸோ மக்கள் வந்து கரெக்டான ஒரு முடிவாக எடுத்திருக்காங்க. ஃப்ரீயாக பஸ் விட்டார், அப்புறம் என்ன நல்ல சட்ட ஒழுங்கு கரெக்டாக இருக்குது. அதனால் மக்கள் வந்து காசு பொங்கலுக்கு காசு கொடுங்கன்னு எதிர்பார்க்காத, காசு இல்லைனாலும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்போன்னு கரெக்டாக காமிச்சிருக்காங்க. பொங்கலுக்கு காசு கொடுக்கலன்றது மக்கள் வருத்தம் நாங்கள் கிடையவே கிடையாது. பாஜக வந்து தனித்து நிற்போம், தனித்து நிற்று நாங்கள் வந்து ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் சும்மாப்பா, தமிழ்நாட்டில் தாமரை மலராது. சில இடத்துல வந்து காசு நிறைய பட்டுவாடை பண்ணி தான் அந்த கொஞ்ச நஞ்சம் ஓட்டை கூட அவங்க வாங்கியிருக்கிறாங்களா கண்டி, இல்லைன்னா அவங்க வாங்கவே முடியாது. நின்னவங்க வீட்டாண்ட வீட்டில் இருக்கிறவங்கள ஒரே ஒரு ஓட்டு வாங்கினவங்கலாம் எத்தனை பேர் இருக்காங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதனால் பாஜக தமிழ்நாட்டில் மலராது. என்னப்பா அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம்னா மதவெறி தான். அவர் மதவெறி தான். அவர் பண்ணுறதெல்லாம் என்னவா இருக்குது எல்லாத்துலேயும் பார்த்தா அவர் பண்ணுறதுக்கு ஒன்று கூட சரி கிடையாது. அவர் வரவே முடியாது. எவ்வளோ இழப்பு அவர் பாஜகவால் நம்ம அனுபவிக்கிறது ரொம்ப இழப்பு. பெட்ரோல்லேருந்து எல்லாத்துலேயும் நமக்கு கேஸ்லேருந்து எல்லாத்துலேயும் அவர் வில ஏற்றி தான் வச்சுருக்காங்க. இந்த வரி போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப நமக்கு சரியாகல. அவங்க கூட இருக்கவங்களே ஓட்டு போடல. வேட்பாளரை தவிர ஒரே ஒரு ஓட்டு தான் போட்டிருக்காங்க. அப்போ எல்லாம் காசுக்கு தான் வேலை செய்கிறாங்க. அது தெரிஞ்சு போயிடுச்சு. மக்கள் வந்து விழிப்பாயிட்டாங்க. இபிஎஸும் ஓபிஎஸும் சாதாரண கவுன்சிலுன்னா கூட தோத்துட்ருப்பாங்க. இன்றைக்கி அவங்க எம்எல்ஏ இல்லை, சாதாரண நகராட்சியில் ஒரு கவுன்சிலுன்னா கூட இன்றைக்கி தோற்று போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு மக்கள் மனதில் வந்து மாற்றம் உருவாயிடுச்சு. இனிமேல்லாம் அவங்க வந்து பிஜேபிக்கு அடிமையாகி போயிட்டாங்க. பிஜேபியுடைய அடிமைகள்ன்றது சாதாரண ஏழை மக்கள், குழந்தைகளிலிருந்து முதியவரும் தெரிஞ்சு போச்சு. இனிமேல் அவர் கவுன்சிலர்னா கூட ரெண்டு பேரும் வர முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் அவன் வந்து நாகூர் தர்காவுக்கு சென்றான்னு சொன்னால் வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு செல்வான், நாகூர் தர்காவுக்கு செல்வான், அங்கே இருக்கிற லட்சுமி அம்மன் கோயிலுக்கும் செல்வான். இதுதான் தமிழ்நாடு. அது வந்து இது வந்து வடநாட்டில் இருக்காது. இங்கே பிஜேபிக்கு வேலையே கிடையாது. பிஜேபி எந்த தலைகளே நின்னாலும் இங்கே வர முடியாது. ஏன்னால் பெரியாருடைய பகுத்தறிவு மண், பக்குவப்பட்ட மண் இது. இது போல் ஒரு பெரியார் மாரி வடநாட்டில் உத்தரப்பிரதேசிலோ பீகார்லேயோ ஒரு தலைவன் தோன்றலை. இந்த பெரியார் தோன்ற மண்ணுனால இன்றைக்கு பக்குவப்பட்ட மண் இது. இங்கே வந்து பிஜேபி எந்த காலத்திலையும் வர முடியாது. அவர் நிறைய இந்த 8 மாதத்தில் நிறைய நலத்திட்டங்கள்லாம் பண்ணார். ரெண்டாவது மழையில் வந்து அவரே வந்து நேரடியாக வந்து நிறைய நலத்திட்ட உதவியெல்லாம் பண்ணார். அவருடைய இது தான்ப்பா, அவருடைய உழைப்பு தான் வந்து இன்றைக்கி வெற்றி. அவங்களுக்கு தலைமையே இல்லாத ஆயிடுச்சுலப்பா, அதனால் அவங்க அதை தோத்துட்டாங்க. அதே அந்த அம்மா இருந்தாலாவது ஓரளவுக்கு அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருந்திருக்கும். அவங்களும் இல்லை, அதால் அவங்க தோத்தாங்க. மக்கள் அவங்கள விரும்பலப்பா. மக்கள் அவங்கள ஒரு இடம் கூட விரும்பலை. என்ன காரணம்? என்ன காரணம்? அவங்க மத கலவரத்தை தூண்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப கிறிஸ்தவத்தை அழிப்பாங்க, இஸ்லாமியை அழிப்பாங்க. அதுக்காக அவங்க மக்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்தது. பாஜக இந்த மண்ணில் வந்து நம்ம அவங்கள நுழைய விடக்கூடாது சார். ஏன்னா நம்மளுடைய இது வந்து அவனுக்கு எல்லாத்தையுமே அழிக்கிறானுங்க. இனத்தை மொழியை எல்லாமே அழிக்கிறாங்க. அதனால் அவங்க பாஜக காரணம் இங்கே வளரவே விடக்கூடாது. தப்பு செஞ்ச அதிமுக அவங்க இனிமேல் திருந்துவாங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பு இன்றைக்கி க்ளீன் ஆயிடுச்சு. அதனால் நீ எடப்பாடி பழனிசாமியோ இல்லை அடுத்தது அதிமுகவுடைய நிர்வாகிகளோ இனிமேல் நினைப்பாங்க இவனை வளர்த்து விட்டனால நம்ம இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ அழிவை நோக்கி செல்லுகிறோன்று அவங்க உணர்வாங்க. அவங்க எல்லாம் அதான் மக்களுக்கு வந்து இப்போது நல்லா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. புரிஞ்சுதுங்களா? அவங்க வந்து யார் வந்தால் நல்லது செய்வாங்கன்றத அவங்க ஓரளவுக்கு நல்லா கெஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பணம் நீட்டிருந்தாங்க. இப்போ வந்து அவங்க வந்து கொஞ்சம் திங்க் பண்ணுறாங்க, இவங்க வந்தால் நல்லது செய்கிறாங்க அப்படின்றது. அதனால் அவங்களோட விருப்பப்படி போடுறாங்க.